நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். இந்த மாதிரி டேஸ்டா சூப்பரான கலர்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ண போறேன். ஹாஃப் கேஜி சிக்கனில் நான் 1 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/2 லெமன் ஜூஸ். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக சிக்கன் மசாலா. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேக்னெட் பண்ணி பிரியாணியில் போட்டால் சூப்பராக இருக்கும் சிக்கன். அதுக்காக தான் மேக்னெட் பண்ணுறோம். இப்போ பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கலாம். சிக்கன் மேக்னேஷன் பண்ணி ஒரு பக்கம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் பிரியாணி தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் இங்கே, அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். அதுலேயே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஆனியன் போட்டுக்கலாம், ஆனியன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டுக்கலாம். இதில் நம்ம 4 வெங்காயம் போட்டிருக்கோம், அப்புறம் 3 தக்காளி போட்டிருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம உப்பு போட்டுக்கலாம். சிக்கன்ல ஏற்கனவே உப்பு போட்டோம் நம்ம, அதனால கொஞ்சமாவே உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் போட்டுக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் பெப்பர், ஹாஃப் ஸ்பூன் ஜீரா பவுடர், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர்.
இதுல வந்து நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அதனால நல்லா கலரா வரும். இப்ப இதுல நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் போட்டுக்கலாம். இப்ப இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். இப்ப சிக்கன் நல்லா இதுவாயிடுச்சு வெந்துருச்சு. இப்ப இதுல நம்ம கொஞ்சமா மின்ட் லீஃப் போட்டுக்கலாம். கர்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆஃப் லெமன் ஜூஸ் மட்டும். ஒன் கப் தேங்காய் பால். ஜூஸியா எனக்கு தெரியுது இது பார்த்தா. இப்ப இதுல 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg சீரக ஜம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஆஃப் கேஜி ரைஸ் போட்டிருக்கேன். 1/2 kg ரைஸுக்கு 3/4 தண்ணி ஊத்திருக்கேன். இப்ப இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிருவோம். இதை தண்ணிலாம் இப்போ நல்லா வத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம தம் வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் வெயிட்டாக ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். இப்போ இது மேலே பிரியாணி வைப்போம். இப்ப இது மேல தண்ணி எடுத்து வைப்போம். நல்லா வெயிட்டா இருக்கும் தம்முக்கு. தம் வச்சாச்சு. தம் வச்சோடனே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறமேட்கா பிரியாணி எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பரா இருக்கு. துணிப்பிடி அந்த பக்கம். பாருங்க நம்முடைய சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி.